ஆலங்குளத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் தங்கபாலு பங்கேற்பு. ஆலங்குளம் ஏஜி திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் தென்காசி எம்எல்ஏவுமான பழனிநாடர் தலைமை தாங்கினார். முன்னாள் எம்எல்ஏ ரவி அருணன், மாவட்ட பொருளாளர் முரளிதரன் ராஜா, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கொடிக்குறிச்சி முத்தையா, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் வைகுண்டராஜா, மாவட்ட பொதுச் செயலாளர் பரமசிவன், ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ், வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ், தென்காசி மாவட்ட துணைத்தலைவர் ஜேசு ஜெகன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில பொதுச் செயலாளர் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் தங்கபாலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி திருநெல்வேலி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் வெற்றிக்கு காங்கிரஸ் கட்சியினர் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து களப்பணியாற்ற வேண்டும் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், திமுக கூட்டணிக்கு மட்டுமே போட்டி, பிஜேபி இந்த போட்டியிலே இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு இடங்களிலும் வெற்றி பெற மாட்டார்கள், அதுவும் உறுதி. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்வதாக ஒரு பொய்யான பிம்பத்தை டெல்லிக்கு காட்டிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு பிஜேபிக்கு என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு இப்படி சொல்லிதான் முடியும், மேலோடும் பண்ண முடியாது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் ஓபிசி பிரிவு மாநில பொதுச் செயலாளர் ஞானப்பிரகாஷ், கீழப்பாவூர் வட்டார தலைவர் சிங்கக்குட்டி, விமல் லிவிங்ஸ்டன், பிஎஸ்என்எல் ராஜேந்திரன், மகளிரணி மாநில செயலாளர் சேர்மக்கணி, கடையம் வட்டார தலைவர் சீதாலட்சுமி தேவி, தொகுதி தலைவர் பாரிஷா, மாவட்ட செயலாளர் சுதந்திரா தேவி, அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் மல்லீஸ்வரன், கே பாண்டியன் உட்பட காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.